360. தூத்துக்குடியில் டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி பொருந்திய காசநோய் கண்டறியும் வாகனத்தை கனிமொழி எம்பி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நீர்விளக்கு பெறுவதில் தாமதம் கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வெளி மாவட்டங்களில் உள்ள அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் 10ஆம் தேதி சென்னைக்கு வந்துவிட வேண்டும் என்று தலைமைக் கழகம் உத்தரவிட்டுள்ளது. ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் விரைவில் குணமடைய மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வின் முதல் தாள் அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நடைபெறும். தொழுப்பேடு பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா ₹5,00,000 நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 57 உறுப்பினர்களில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட 27 பேர் இன்று பதவியேற்றனர். மராட்டிய முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே நியமிக்கப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் தோலா ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட காரில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தனர். உலக செய்திகள். ஜப்பான் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இலங்கையில் டீசல் மற்றும் பெட்ரோல் எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் காத்திருக்கும் சூழல் தொடர்கிறது. குரங்கு அம்மை பாதிப்பு 77% அதிகரித்திருக்கிறது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. விண்வெளி சென்று திரும்பிய வீரர்களின் எலும்புகளில் தேய்மானம் ஏற்படுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.